நல்ல நாள்ல ஒரு டான்சர் வந்தாலே நாங்க அப்படி இப்படின்னு பாப்போம். இன்னைக்கு ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க, உங்களை பாக்குறதா இல்ல அவங்களை பாக்குறதா தெரியல. அண்ணன் கூப்பிட்டதே இல்ல, உங்களதான் மனசார அண்ணன் கூப்பிடுறேன். கொஞ்சம் ஏத்துங்க. என்னத்த கொஞ்சம் பெரிய கண்ணை நடப்பு என்ன நடந்துச்சு? அதை சொல்லல, என்ன நடந்துச்சு? இந்த வெள்ளை சட்டை போட்டுக்கிற பையன் என்னைய பார்த்து கேட்க கூடாத கேள்வி கேட்டுட்டு என்ன கேட்டாங்க? வீட்டுல என் பொண்டாட்டி சத்தம் போடுவா,
பாரு கல்யாணம் ஆனவங்க தான் இன்ன வரைக்கும் நான் விரும்பிடுதான். அப்ப இதுவே தெரியாம தவளக்காரன் பேசிக்கிட்டே கஷ்டப்பட்டு மியூசிக் பாட்டி ரெடி, இந்த வரேன். ஆடியோ ரெடி, பாட்டு பாடிட்டு இருக்கேன். ஒண்ணுமே கேட்கலையே. அதுதான் கேட்காத பாட்டு. ஏமா இந்த பாட்டுக்கு மியூசிக் கொடுக்கணுமே, இந்த பாட்டுக்கு மியூசிக் கொடுக்கணும்ல. கொடுத்தியா? எப்படி தெரியுமா? நீங்க பாடுங்க. ரெடி. அமைதியா உட்கார்ந்து இருக்கணும். எல்லாம் கிளம்பி வீட்டுக்கு போங்க.
எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நடத்துறா. இவங்க கிளம்பிட்டாங்க வச்சுக்கா, சரி நம்ம வேலை முடிஞ்சிச்சு. அப்படியா? எப்படி இருந்தாலும் காலையில 6 மணி வரைக்கும் அம்மாவும் ஐயாவும் உட்கார்ந்து பாப்பாங்க. அது தெரியும். அதனால இந்த கூட்டத்தை இப்ப கிளப்புறதா இல்லன்னு பாரு. நல்லா இருக்கு. திருச்சி விஜய டான்ஸுக்கு போட்டாலே கூட்டத்தை கிளப்புறதுதான். கூட்டத்தை கிளப்புறது மட்டும் சரி, கிளப்புவோமா? நிலக்காயுது அப்ப இன்னும் ஒண்ணு கூட கிளம்பணும்.
சம்பளம் நாங்க ரெண்டு பேரும் இதை நம்பிதான் இருக்கிறோம். அதெல்லாம் நம்ம பழப்ப பாப்போமா. திருவிழா நடக்குது, இது முடிஞ்சானா
காலையில போய் சரிகணிக்கு பக்கத்துல சொருகிணியில போய் சரிகணி பக்கத்துல சொருகிணியா இல்லம்மா சரிகணிக்கு பக்கத்துல வந்து சொருகிணின்னு ஒரு இடம் இருக்கு சரி அந்த இடத்துல போய் மாட்டை புடிச்சுட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாடு வாங்க வாங்கிட்டு வந்து அப்படியா ஆனா ரெண்டு பிள்ளையும் சூப்பரா இருக்கிய அம்மா நீங்க யாரு என்னன்னு தெரியும் நாங்க ரெண்டு பேரும் ஆட்டக்கார பிள்ளைங்க நீங்க ரெண்டு பேரும் ஆட்டுறவங்களா இல்லங்க திருவிழாவுக்கு எந்த ஊர்ல எல்லாம் நாடகம் போடுறாங்களோ அந்த ஊர்ல நாங்க ரெண்டு பேரும் ஆடுவோம் கை நிறைய காசு தருவாங்க இல்லம்மா இன்னைக்கு உங்க ரெண்டு பேரும் செம்ம மார்க்கெட் இருக்குன்னு சொன்னா ஆமாமா எங்களுக்கு பெரிய மார்க்கெட் ஊருக்குள்ள பிரபலமா பேசிக்கிட்டாங்க அப்படியா நீங்க வேணா யூடியூப் சேனல்ல ஓடுறப்பா யார்த்த யார் என்ன யார்த்த பேசிட்டு இருக்கீங்க நீங்க பாட்டல ஏதா இருந்தாலும் அனுமதி என்கிட்ட கேட்கணுமா இல்லையா யாருமே மாடு வாங்க போய் அந்த வேலையை பார்க்க வேண்டியதானே என்ன வேலை பார்க்கியா நீ முதல்ல என்ன வேணும் ஐயா சொல்லுங்க இந்த ரெண்டு பிள்ளையும் பார்க்கும்போது சரி எனக்கு மாடு வாங்க போற ஆசை கூட கொஞ்சம் கம்மியாச்சே இருக்கு தம்பி நீ என்ன வேலைக்கு வந்த மாடு வாங்க வந்தியா ரெண்டு பிள்ளைகள் நல்லா இருக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஊருக்கு போனோம்னா காசு கொண்டாட்டு தெரியுமா எங்க பிள்ளை நீ ஆறுத பாக்கணும்னா கையில நீ முதல்ல எவ்வளவு காசு வச்சிருக்க நீ படத்தை முதல்ல எடு ஐயா நான் மாடு வாங்கணும் வந்துட்டேன் நீங்க படத்தை முதல்ல என்ன கிளிச்சோசை மாதிரி வளர்த்து வச்சிருக்க ரெண்டு கிளி மாதிரி காசு போட்டாக்க எடுக்கணும் பார்ட்டி சிக்க விடுங்க சம்பாதிச்ச காசு சீக்கிரம் எடுங்க நேரம் ஆச்சு
தட் நீ போய் தொடாத லூசு உண்டே மாடுமா வாங்கறேன்னு என்ன தைரியம் இருந்தா வாங்க என்ன எல்லாத்தையும் இது மாமா ஒண்ணு மாமா டூ அந்த நீலாபத்தில போடுச்சு ஆ
அத கொண்டு அடுப்பு துணிக்கு போடு. துணிமணி வேணும்னா எங்க ரெண்டு பேத்து பிள்ளைகளோட நீ ஆடி ஜெயிச்சு போட்டு போட்டு ஆடி இந்த காசையும் அந்த துணியை வாங்கிட்டு போ பாப்போம். எல்லாம் கை தட்டு. யாரு அங்க உட்காந்து கை தட்டு? அந்த மாதிரி புறவங்க கண்டுக்கிறாம உட்காந்து உயிர் மூச்சே போனாலும் மேடையில தான் போகணும். போடு போடு. ஆனந்தாச்சு போனது பணத்தை கொடுத்தா எங்க பிள்ளைங்க ஆடி ஜெயிச்சு காசு வாங்கிட்டு போயிருந்தீங்க. உனக்கு என்ன உங்க ஆசை தனியா வேணும்? எங்க நீ ஆடி ஜெயிச்சு காசு வாங்கிட்டு போய அப்படியா? காசை வாங்காம விடுறது இல்ல கரெக்டா கண்மா இல்லையா? மாடு வாங்குறேன்னா பாத்துக்கலாம். பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். ஒற்றுமை ஆயிருச்சு புள்ள ஒற்றுமை ஆயிருச்சு.
மா தள்ளிட்டு மாமா உங்களை நான் இன்னும் நினைச்சிட்டேன் கைய கொடுங்க. இவ்வளவு திறமை இவ்வளவு நாளா நீங்க எங்க வச்சிருந்தீங்க? அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப அந்த பிள்ளைங்க காலத்துக்கு ஆகணும். ஐயா நீலாம் அக்கா தனத்தோட பிறந்திருக்கேன், மூஞ்சு போக கட்டல பாருங்க. நாட்டுடைய பரமேஸ்வரன் யாரு? யாரு மூலப்பொருள் என்று சொல்லக்கூடிய மூலப்பெருமாள் விநாயகப் பெருமாளுக்கு மூத்த கடவுள். அவர் வந்து ஒத்த காலில் நின்றார். சரி, பரமேஸ்வரி அன்னைக்கு தூக்கி காடிச்சு இவர் நாவால் நக்கி நீ குண்டலத்தை எடுத்தார்ல, அது மாதிரி நான் உட்கார்ந்து பார்த்து இவர் தூக்கி காட்டணும். அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாதுங்க. இது என்ன நாடுங்க? இது பெண்கள் நாட்டு கண்கள் மாதிரி தானே மேல உட்காந்து பார்த்தா தெரியாது, சொல்லி படுத்துட்டு பாக்குறாங்க. மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. இவங்க எல்லாரும் சொல்லட்டும், நடன மங்கைகள் கால் தூக்கி ஆடுன்னு நாங்க ஆடுறோம். என்ன அம்பிட்டு சைலண்டா இருக்கிய பாப்பா? அதே நான் அப்படி பரட்டி போடுறேன். அப்ப பெருசு ஆம்பளை வர்க்கத்துக்கே ஈனம். இது தூக்கி காட்டணும், வாங்குற காசு உடைக்குதுல்ல, தூக்க சொல்லுங்க. கூட்ட தாய் குழந்தைலாம் இருக்கீங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. ஜோர கை தட்டுங்க, தூக்க கூடாதுன்னு சொல்றாங்க. செல்லாம் சரி Thank you.
அம்மா தொழிலையோ அம்மா மாறுதையோ
பார்த்துக்கு முன்னாலே சும்மா Oh,
வந்தாலும் தாய் தகப்பன் கடைசி வரைக்கும் காப்பாற்றுங்கள் என்று எடுத்துக்கூடிய வாய்ப்புக்கு நன்றி கூறி அத்தர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நாடக தொடர்பு நன்றி. Come on.